ஐயரே, பொண்ணு அடே, என்னையாது எங்க ஊர்ல அரச மரத்தான் சுத்தி நிற்பாங்க, இங்க என்ன ஆம்பளை மஞ்சள் சுத்தி நிற்காங்களா? என்னையாது ஆம்பளையானா? அப்ப ஐயர் சாமி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயா, நேற்று காலைல காந்தசாமி கோயில தாலையை கட்டிக்கின்னு சம்மன் சைத்தா வந்துக்கணும். டேய், ஐயர் கல்யாணம் ஆயிடுச்சா? இரு இரு, யாருவா இவ பேச்ச பார்த்தா பட்டணத்து சேரி பொண்ணாட்ட இல்லப்பா, அது புரியுதுல? ஆமா, தாழ்த்தப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தைரியமா ஊருக்குள்ள வரலாமா? தாழ்த்தப்பட்டவா கேவலம்னா, தாழ்த்தினவா இவ்வளவு கேவலம்? செத்தவாளுக்கு தண்டனை கிடையாது, சாக அடிக்கிறவாளுக்கு தான் தண்டனை. ஒரு சமூகத்தையே காலங்காலமா சாகடிச்சுட்டே இருக்குமே, நமக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போறதோ? சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கிறதோ, சனாதன தர்மத்தை மீறதோ இந்த ஊர் சட்டப்படி பெரிய குற்றம்னு ஐயருக்கு தெரியுமல்ல? பேஷா தெரியும். நான் அப்போ பிடிச்சு பாத்துக்கினே இருக்கிறேன், ஏதோ புச்சா கண்ணால மணி வந்துக்கிறாங்களே, நான் நல்ல வார்த்தை சொல்லணும் இல்லாம இன்னையாது அவளுக்கான அம்பல மணி நிக்கிறீங்க. பெரிய கல்யாணம் பண்ணி வந்துட்டா, ஆனா என்ன தேர்ந்தெடுத்துட்டே இல்ல போவிய? வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நான் செய்துக்கல, ஒரு கடமையத்தான் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீ நல்ல காரியம் தானே பண்ணி வந்துக்கிற, அத்தி குறை சொல்லினே இருக்கிறாங்களா காத்மால? என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இதுதான் ஆரம்பம், இன்னும் போக போக பாரு. இதுல விசாரணைக்கோ விவாதத்துக்கோ இடம் இல்ல. இன்னையில இருந்து சங்கரையருக்கு கோயில்ல வேலை இல்லைன்னு சொல்லு, போய் சொல்லு, போன. சரிங்க, எல்லாம் ஒன்னால வந்திருந்தா இப்ப உனக்கு திருப்தி தரேன். இன்னா ஐயா வரும்போது அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்துக்கிற, அம்மனுக்கு அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிட்டு உனக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பூச்சா, ரிசைன் பண்ணியா? ரிசைன் பண்ணலடி, டிஸ்மிஸ் பண்ணி விட்டா. இது சீசனே டிஸ்மிஸ் பண்ற சீசன் ஆச்சே. இன்னா டிஸ்மிஸ் பண்ணாங்க, நீ இன்னா டிஸ்மிஸ் பண்ணீங்க? ஒரு தப்பு பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணின்றத தவிர. மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டேக்கா? அத காரணமா காட்டிதான் இனிமே அர்ச்சகர் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டா. கல்யாணம் பண்ணினா கல்தாவா? வியாதிக்கு மருந்து உண்டு, விதிக்கு மருந்து உண்டா? சரின்றியா தப்புன்றியா? சரின்னாலும் தப்புனாலும் என்ன, இது ராகத்தை வச்சுதான் அர்த்தம் கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு உங்ககிட்ட. நீ சொல்லிக்கிட வேலை போய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா இந்த பண்ணிக்கிறது வாழ்க்கைய இருட்டாக்கிட்டு இங்க வந்து எனக்கு விளக்கேத்துறியே, அங்க ஒரு புஷ்பத்தை கசக்கி எரிஞ்சுட்டு இங்க வந்து எனக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்றியடா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா என்னத்தை பதில் சொல்றது? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு நீ துணிஞ்சு கல்யாணம் கட்டிக்கினா, உன் பெரிய மனசுக்கு ஒரு குறைய வராதியா? இந்தா இப்ப சொல்றேன் கேட்டுக்க, கட்சி வரைக்கும் உன் கூட இருந்துக்குவேன். ஆமா, காவலையை விட்டாதுங்க, காப்பாத்துவையா? காவலையை விடு. அவரை பத்தி எல்லாம் அந்த மாதிரி அனாவசியமா பேசாது. ஏதோ கொஞ்சம் ஆச்சார வரிகள் அவசரப்படுவார், முன்கோபி, அவ்வளவுதானே ஒழிய. நட்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரே வரக்கூடிய மனுஷன். வெற்றி ஓம் பக்கம் தான், விடாத. சபாஷ், இந்த வீரையாவுடைய ஆட்கள் யாரும் சோட போக மாட்டாங்கன்றதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க, சந்தோஷம். ஐயா, என்னடா வந்தா? உங்களை சங்கரையை பார்க்க வந்திருக்காரு. எதுக்காரு? பறிக்கப்பட்ட பூசாரி வேலையை மறுபடியும் கேட்க வந்திருக்கலாம். சந்திக்க முடியாதுன்னு சொல்லு, வேலையை பத்தி திரும்ப சிந்திக்க வேண்டாம் சொல்லு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவர் வெறும் அர்ச்சகர் மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கிய நண்பர். நீங்க மறுக்காம போய் பாருங்க. நீங்க இப்படி நடத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நாலு பேருக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி நடக்கலாமா? எந்த தப்பு செய்தவர்களையம்மா, கந்தசாமி கோவில் திருவிழாவுக்காக பட்டணம் போயிருந்தேன். அங்க திடீர்னு ஒரே பேய் மழை, மழைக்காக நான் ஒதுங்கிற இடம் ஒரு குடிசை, அந்த குடிசையில்தான் இந்த பொண்ணு இருந்தா. ராத்திரி பூரா மழை விடல, அங்கேயே தங்கிட்டேன். அடுத்து நான் காத்தால பார்த்தா இந்த பொண்ணை பத்தி காரணமே இல்லாம அந்த சேரியில ஒரே அவதூறா பேச ஆரம்பிச்சுட்டா. என் மனசு தாங்கல,
சரி, நம்மால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பாழா போகக்கூடாதுன்னு நானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து கோவில் சன்னதியிலேயே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன். தெய்வ சாட்சியா சொல்றேம்மா, நான் ஒரு குத்தமும் செய்யல. அவர் வந்துட்டு இருக்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வரலாம். நீ உள்ள வா. சமூக சீர்திருத்தவாதி சங்கரையரா? என்ன விஷயம்? உத்தரவு தப்புன்னு ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். எது சரி எது தப்புன்னு ஊருக்கு தெரியும் சங்கரா. பார்க்கலாம், பேசலாம், சிநேகிதனா தொடர்ந்து பழகலாம். ஆனா பவித்திரமானது அம்மனுக்கு பாழ்பட்டு போற கையினால பூஜை பண்றது மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறவ அர்ச்சகரா இருக்க கூடாதுங்கிறது உங்க அபிப்பிராயமா? விளக்கம் கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பிராமணனா? உண்மையை பேசுற பிராமணன் உபநிஷத்துக்கு எல்லாம் சொல்றது. அந்த வகையில நான் ஒரு பிராமணன் தான். வேதங்களை படிச்சவன் தானா நீ? ஆமா, அதனாலதான் வேதங்களே கிடையாதுன்னு சொல்றேன். கண்ட உடனே ஒரு பெண்ணை கட்டிக்கிறது காமம் இல்ல? இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் காமமும் இல்ல காதலும் இல்ல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாழா போயிடக்கூடாதுன்ற என்னுடைய நல்ல எண்ணம் தான் காரணம். நீச்சத்தனமான காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு நியாயம் வேற கற்பிக்கிறியா? நான் செஞ்சது நீச்சத்தனம்னா இதே நீச்சத்தனத்தை நீ அடிக்கடி சொல்லுவிய. நம்ம முன்னோர்கள் அவ கூட செய்திருக்கா. வசிஷ்டர் ஒரு பிராமணர், அவர் மனைவி அருந்ததி ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணு. சுக்கராச்சாரியார் ஒரு பிராமணர், தன் பொண்ணு வேற ஒரு ஜாதிக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சார். சந்தன மகாராஜா ஒரு மீனவ பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மகாபாரதம். இந்த சங்கரையர் வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மகாபாதகம் இல்லையா? நீ ஆயிரம் நியாயம் சொன்னாலும் சரி, அந்த அர்ச்சகர் பதவி உனக்கு திரும்ப கிடைக்காது. அந்த அர்ச்சகர் பதவிக்கு மனு போடுறதுக்காக நான் இங்க வரல. தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லிட்டு போகலான்னு சங்கரையர் இங்க வந்தா. வர நில்லு நில்லு அனியா. அக்கரம் போடுங்க. ஒரு கன்னி பொண்ணு மாதவனைய குளிப்பாட்டி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பூஜை செய்ய போற, அதுக்காக அர்த்தம் இல்லாத காரணத்தை காட்டி அதை போய் தடுக்கணுமா? வீண் தகராறு வேண்டாம், மரியாதையா சொல்றேன், போயிருங்க. மாகாளிக்காக ஊர் முடிவை மாத்த முடியாது. கட்டுத்திட்டம் போட்டு நீங்க தள்ளி வைக்கிற எங்களை தான் கடவுளோட பிள்ளைகள்னு பெரிய மகான்களே சொல்லிருக்காங்க. சரி, அதனால தான் கடவுள் தொடவே இல்ல, தள்ளிவினே கும்பிட்டு வந்துறோம். இது எப்படி இருக்கு? அங்க பாவிகளா, கடவுளையா தாழ்ந்த ஜாதின்னு சொல்றீங்க? உங்க நாக்கு அழிய போயிடும், உருப்பட மாட்டீங்களா நீங்க? ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு போட்டு எடுத்து வேடா. யாரா? ஏழை எளியவங்க, தாழ்த்தப்பட்டவங்க நல்வாழ்வுக்காக இயந்திரம் போல உழைக்கிற எங்க வீட்டு பிள்ளை. அநியாயம் அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை செய்யறவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கிற அஞ்சா நஞ்சம் உடைய ஆயிரத்துல ஒருவன். அப்படியா? கத்தியா வீசுறீங்க? சத்தியம், நீதி,
நேர்மை, தர்மம், ஜனங்களோட வாழ்த்து இவையெல்லாம் அவர் பக்கம் இருக்கிறவரை கத்தி வெடிகுண்டு வைக்கலாம், அவர் கால் தூசி கூட தொட முடியாது. என்ன சொன்ன? பத்து மாதந்தான் அத்தனை பேரும் படைப்பினிலே என்ன பேதமடா. பத்து மாதந்தான் அத்தனை பேரும் படைப்பினிலே என்ன பேதமடா. பள்ளம் மேடு சமமாவதுதான் பகுத்தறிவு சொல்லும் வேதமடா. பள்ளம் மேடு சமமாவதுதான் பகுத்தறிவு சொல்லும் வேதமடா. பகுத்தறிவு சொல்லும் வேதமடா. ஏற்றம் இரக்கம் என்பவை எல்லாம் எவரால் வந்ததடா. எலும்பிலும் தோலிலும் ஜாதியின் பெயரை எழுதியதில்லையடா. ஏற்றம் இரக்கம் என்பவை எல்லாம் எவரால் வந்ததடா. எலும்பிலும் தோலிலும் ஜாதியின் பெயரை எழுதியதில்லையடா. அள்ளி கொடுக்கும் வள்ளல்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதியடா. அள்ளி கொடுக்கும் வள்ளல்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதியடா. அன்று ஔவை சொன்னது என்றும் வாழும் சிறந்த நீதியடா. பத்து மாதந்தான் அத்தனை பேரும் படைப்பினிலே என்ன பேதமடா. நல்லவர் சில பேர் வேதத்தை ஒழிக்க நாட்டினை ஆகின்றார். அவர் நன்மைகள் செய்து புரட்சிகள் நடத்தி சரித்திரம் ஆகின்றார். நல்லவர் சில பேர் வேதத்தை ஒழிக்க நாட்டினை ஆகின்றார். அவர் நன்மைகள் செய்து புரட்சிகள் நடத்தி சரித்திரம் ஆகின்றார். சொல்லிலும் செயலிலும் மாறுபடாமல் தூயவராகின்றார். அந்த தூயவர் தூதுவராகின்றார், தூதுவராகின்றார். பத்து மாதந்தான் அத்தனை பேரும் படைப்பினிலே என்ன பேதமடா. என்பவன் நீரை தொட்டால் நீரும் குளிர்கின்றது. அந்த நீரை போலே நெருப்பை தொட்டால் நெருப்பும் சுடுகின்றது. நீசன் என்பவன் நீரை தொட்டால் நீரும் குளிர்கின்றது. அந்த நீரை போலே நெருப்பை தொட்டால் நெருப்பும் சுடுகின்றது. ஈசன் என்பவன் படைத்த படைப்பில் எதுவும் தவறில்லை. ஈசன் என்பவன் படைத்த படைப்பில் எதுவும் தவறில்லை. நாம் இன்றைய வேதத்தை மாற்றாவிட்டால் எவருக்கும் வாழ்வில்லை. பத்து மாதந்தா அத்தனை பேரும் படைப்பினிலே என்ன பேதமடா.
பள்ளம் மேடு சமமாவதுதான் பகுத்தறிவு சொல்லும் வேதமடா, பகுத்தறிவு சொல்லும் வேதமடா. அவளுக்கு வீடு வாசல் உலகம் எல்லாமே அந்த கோயில் தானே. என்ன பாபா, என்ன பாபா, சட்டத்தில திருத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கி. நாளைக்கு நம்ம ஊருக்கு கலெக்டர் வர போறா. ஏற்பாடு பண்ணிட்டு முயற்சி பண்றேன். அறிவில்ல ஏதற்கு ஆள் வர்றது கண்டு தெரியல. ரெண்டு தர புளிக்க வச்சுட்டியே, தொட்டுட்டியே. மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டா தொட்டு போயிடுமா? வர வர என்னமோ போல போயிட்டு இருக்கிய. இது என்ன காணும்? ஒரு பொண்ணு மேல மோதிட்டா அதுக்காக இவ்வளவு அலட்டிக்கணுமா? இதுக்கு முன்னால எருமை மேல மோதினப்ப பொறுமையா இருந்தேன். ஒருவேளை இது சொந்த ஜாதி நினைச்சிட்டு, மாடு மேல மோதினா தப்பில்ல, ஆனா பொண்ணு மோதினா தீட்டா? இது என்னங்க பைத்தியகார்த்தனம்? என்ன சங்கரையரே, குறுக்கள் வேலை போன உடனே அரிஜனங்களுக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலா மாறிட்டீங்களோ? ஊருக்கு நல்லது சொல்ல நினைக்கிறேன். அத வக்கீலா இருந்து சொன்னா என்ன, பத்திரிகைக்காரனா இருந்து சொன்னா என்ன, நடிகனா இருந்து சொன்னா என்ன, எப்படியோ சொல்றேன்.
பொண்ணு. இப்படிதான் என்னை தவிக்க வைக்கிறதா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தெய்வத்தை தேடுற பக்த மாதிரி நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். ஆமா, வழக்கமா பிரகாசிக்கிற அந்த வானத்து வெள்ளித்தட்டு இன்னைக்கு வளப்பு இல்லாம இருக்க என்ன காரணம்? உங்க முகம் தங்கத்தட்டு மாதிரி தக தகன்னு ஜொலிக்கிறப்போ அந்த வெள்ளித்தட்டு வெறும் தட்டு தானே? கண்ணி, நீ சிரிக்கும் போது பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன? சிரிப்பிக் கொண்டு செய்த உதடு சிரித்துக் கொண்டே இருந்தது அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். அவரை பாராட்டணும்னு தோணுது. அளவுக்குமே போகாதீங்க. ஒரு பெண் அவளோட காதலனுக்கு விண்ணிலவா இருக்கிறத விட வீட்டு விளக்கா இருக்கிறதுனா முறையானது. சமூகத்தின் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் நம்ம காதலுக்கு குறுக்கு நிக்கலாம், சங்கடங்களும் உருவாகலாம். மூச்சு அடக்கிறவங்க தானே முட்டை எடுக்க முடியும்? வெடித்து சிதற பாறைகளுக்கு பயப்பட்டா தங்கத்தை எப்படி எடுக்க முடியும்? சபலங்களுக்கு ஆட்படாமே ரெண்டு உள்ளங்கள் சங்கமமாய் பிறக்கிற காதல் இருக்கே, அதுக்கு தெய்வீக சக்தி உண்டு. அதை எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. கண்ணி, மறந்துட மாட்டியே இந்த ஏழைய? மறக்கிற காலம் வந்தா இருக்க மாட்டேன். பிரிக்க முடியாதபடி இவாளுக்குள்ள எப்படி ஒரு பிணைப்பா? கடவுளே, வெறிய ஆச்சார புருஷனாச்சே, அவனோட விளையாடி பார்க்கணுங்கிறது தான் உன்னுடைய விருப்பமா? அவனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக நீ நடத்துற இந்த நாடகத்தினுடைய முடிவு சுகமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன்னுடைய விருப்பம் தானே விதி, நல்லதே நடக்கட்டும். நான் சொல்றது எவனும் கேட்க மாட்டேன்றா. நானே எனக்கே பல விஷயங்களை சொல்லிக்கிறேன். ஒண்ணில சுந்தரி, தன்னை விட பெரிய மனுஷன் கிடையாது. நலையரவாளை திருத்துறதுக்கு அவ வாரிசையே பயன்படுத்துறது தானே ஆண்டவன் காலங்காலமா விதிச்சிருக்கிற விதி. அதை நினைச்சுட்டா சிரிப்பு வந்தது. மேற்க மழை பெஞ்சா கிழக்குதான் வெள்ளம் வரும் தெரியுமா? இப்ப வீரையா வீட்டுக்கு வெள்ளம் வந்திருக்கு. கண்ணுமுக்கு இல்லாம கதை சொல்லி நிக்கிறேன். அங்க எப்படியா வெள்ளம் வந்துச்சு? காட்டாத்து வெள்ளம் கரையை கண்டுதான் மரத்தை கண்டுதான். காதலும் அப்படிதான் போல் இருக்கு. வெள்ளம் காதலு வீரைய லவ் பண்றானா? இல்ல, இன்னும் அவர் ஆரம்பிக்கல. இப்ப அவர் பொண்ணு ஆரம்பிச்சிருக்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போச்சு. கல்யாணம் பண்ணிட்டுதான் தீருவேன்னு ஒத்த கால நிக்கிற அந்த பொண்ணு. அவர் யாரு? இந்த சேரியில இருக்கானே முத்தையன். அவன் நல்லவன் தான். செலக்ஷன்ல ஒண்ணு தப்பு இல்ல. பின்ன என்ன முருகன் வழி மாதிரி ஜோடி பத்தமா இருந்தா முடிச்சுக்க வேண்டியதானே மேரேஜா? கண்டுகினாங்க, காதல் பண்ணினாங்க, கைய புடிச்சு குடுத்து விஷயத்தை முடிக்காம இன்னும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையில போறவங்க சுந்தரி இன்னாயா? ஆயா, என்ன பார்த்தா ஆயா மாதிரியா இருக்கு? ஏதோ மனசாட்சிக்கு பயந்து உன்ன கல்யாணத்தை பண்ணிட்ட. கோயில்ல அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிடுத்து. கோயில விட்டே விரட்டி விட்டா. நீ இந்த மாதிரி கத்தின்டே இருந்தேன்னா என்ன ஊரை விட்டே விரட்டிடுவா. அப்புறம் உன் இஷ்டம். ஊரை விட்டு விரட்டுறதுக்கு இந்த வீரையாவுக்கு இன்னாயா ரைட்டு? ரைட் இல்லாதவாளோ வெயிட் இல்லாதவாளோ உனக்கே இவனே நெரு. இந்தோ ஐயா ஈரன்று ஆயான்ற தான்ற தேன்ற ரொம்ப தர்ம சங்கடமா போச்சுமா உன்னோட. பெரிய சாதிகாரங்கள் நம்பி போவாதுன்னு. பெரிய ஜாதிகாரன்னு சொல்லிருக்க மாட்டா, பெரிய வியாதிகாரன்னு சொல்லிருப்பா. காது வேற மந்தம் போல் இருக்கு உனக்கு. கண்ணி, நீ இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. காலம் பூராவும் இப்படியே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் பக்கத்துல நீங்க இருந்தா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. களங்கம் இல்லாத ரெண்டு உள்ளங்கள் ஒன்னாகும் போதுதான் காதல் பறக்குது.
இல்லையா? ஆமா, அதுக்கு பிறகு நடக்கிற திருமண வாழ்க்கை பேரின்பமா இருக்கும் இல்ல? அந்த இடைப்பில் இருக்கிற சொந்தம் இருக்கு, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது, வாழ்ந்துதான் காட்ட முடியும். கணவன் அவளை பிரிஞ்சா அவ உயிர் பிரிஞ்சிடும்னு சொல்றதுண்டு இல்ல? எங்க என்ன பிரிய மாட்டீங்களே? இந்த உடலை விட்டு உயிர் பிரியறவர நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஐயா, எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் என்னுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு. இத பாரு, உன் அழுக ஆத்திரம் எல்லாம் எனக்கும் புரியுது. என்ன பண்றது, உன் கண்ணீரை தொடச்சி அந்த காளியாத்தாதான் உனக்கு நல்ல வழி காட்டணும். உன் நிலைமைக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இப்போதைக்கு அதுதான் என்னால முடியும். உங்க முடிவான பதில இது? முடிவே இதுதான். உங்க மக ஊர்ல இருக்கிற ஏழை பொண்ணுங்களுக்கு எடுக்கணும், அவங்க கண்ணீரை காளியாத்தா தொடைக்கணுமா? நானும் படிச்சவதான் போறேன், பஞ்சாயத்தார பாக்குறேன். உங்க மக என் வாழ்க்கையை பாழாக்கின கதையை சொல்வேன், இதுக்கு பரிகாரம் காரணமா நான் தூக்க மாட்டேன். பஞ்சாயத்து சொன்ன என்ன நடக்கு தெரியுமா? நெறிகட்ட பொண்ணுன்னு உன்னை நெருப்புல வச்சு கொளுத்துவாங்க, அப்புறம் நீ நெருப்பு கட்டிட்டு தான் அழுகணும். உன் தலையெடுத்து அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? போய் அந்த சுகத்தை அனுபவிச்சு பாரு. போ. ஏண்டா, உனக்கே இது நியாயமா? காலாகாலத்துல கண்ணியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த கேள்விக்கு அவசியமே இருந்திருக்காது. வீரையாவுக்கு எனக்கு தீராத பகை இருக்குன்னு தெரிஞ்சுமா இப்படி சொல்ற? இது பரம்பரை பகை இல்லையே. எனக்கும் கண்ணிக்கு நடக்கிற கல்யாணத்திலேயாவது ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரட்டுமே. ஓஹோ, அதுதான் உன் கண்களை திறக்கும்னா? அப்படி ஒரு உறவு ஏற்படுறதுக்கு அம்பாவை வேண்டிக்கிறேன். அது வரைக்குமாவது நல்லவனா நடந்துக்க. என்ன சாமி, நேற்று ஹரிச்சந்திரா கதா காட்சியம் நடத்துறதா உறுதிமொழி கொடுத்தீங்க, இன்னைக்கு வள்ளி திருமணம் கதா காட்சியம் நடத்துறீங்க, உறுதிமொழியை ஞாபகப்படுத்துறேன். உறுதிமொழியை யார் யாருக்கு நினைவுபடுத்துறது எல்லாம் போச்சு. இப்ப உறுதிமொழியை நினைவுபடுத்துறேன்னு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் போனா உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறேன் சொல்லுவேன். இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தா முடியுமா? வந்திருக்கிறவா எல்லாரும் வள்ளி திருமணம் கேட்கணும் தான் ஆசைப்படுறா, நீங்களும் போய் உட்காந்து கேளுங்க. ஜனங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பொறுப்புல விட்டுருக்கா? என் பொறுப்பு முடியிற வரைக்கும் சித்தராய் பொறுமையா இருக்கப்படாதா? போங்க. ஐயரை தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஆண்டவனுடைய கதைகளை ஆதாரமாக கூடாது. ஆண்டவம் பண்ணா போற்றுதல், அதே காரியத்தை இந்த ஐயர் பண்ணா தூற்றுதல். நீங்க சொல்றேன், இந்த நியாயத்தை மத்தவெல்லாம் ஒத்துப்படா? வள்ளிய முருகன் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணது கூட உலகத்துக்கு வழிகாட்டத்தானா? முருகன் கதையை சொன்னா ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னு சொல்லுவேள், ஐயப்பன் கதையை சொன்னா அப்பா அம்மா யாருன்னு கேட்பேள், ராமர் கதையை சொன்னா அவர் ஏன் வாலிய பின்னால இருந்து அடிச்சாருன்னு கேட்பேள். எதுலையுமே நமக்கு பிடிபடாத தத்துவங்களதா பிடிச்சுட்டு அலையணுமா? நமக்கு புரியுற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கே, அதையெல்லாம் கவனிக்கப்படாதா? நீ இந்த மாதிரி இங்க நாலு பேர் நடுவுல கேட்கறது எனக்கு தெரியும். பழனி மலைக்கு ரகசியமா காவடி எடுக்கிறளே அதுவும் எனக்கு தெரியும். சபையில அதெல்லாம் பேசி வைக்காதே. இது சம்பந்தமா ராமானுஜர் சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை ராமானுஜனும் அவருடைய சிஷியர்களும் தெருவில் கால்நடையா போயிட்டு இருந்தா, எதிர ஒரு ஹரிஜன பொண்ணு வந்துட்டா. உடனே ராமானுஜனுடைய சிஷியர்கள் அந்த பொண்ணை பார்த்து ஒதுங்கி விலகி வழிபட சொன்ன. என்ன ஹரிஜன் பாருங்க, வீட்டு மேல விட்டுக்கூடாது இல்லையோ? அதுக்காக அந்த ஹரிஜன பொண்ணு சொன்னா, ஒதுங்கிற சரி, எந்த பக்கம் ஒதுங்க சொல்றேன்? இந்த பக்கம் ஒதுங்கிறா வெங்கடேச பெருமாள் கோவில், இந்த பக்கம் ஒதுங்கிறா ரங்கநாத பெருமாள் கோவில், உலகளந்த பெருமாள் திசையெங்கும் வியாபிச்சிருக்கானே. நான் ஒதுங்கிற பக்கம் கடவுள் இருந்து அவன் மேல என் தீட்டு பற்றப்படாதே. கடவுள் இல்லாத பக்கம் எதுன்னு சொல்லு, அந்த பக்கம் நான் ஒதுங்குறேன். உடனே ராமானுஜர் சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன் சிஷ்யர்கள் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுனர். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், சரித்திரங்கள், நிகழ்ச்சிகள் நம்ம புராண கதைகள்ல எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சப்புறமும் ஜாதி ஜாதின்னு பேசுறது அசல் பைத்தியக்காரத்தன இல்லையா? எனக்கே ஒரு மாதிரி ஆகி மூணாம் தாரமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாமான் ஆசைய வந்துருச்சு. கைய கால புடிச்சு போடுவேன். ஐயரை போட்டு வர சொல்லு. ஆனந்த் யாரப்பாங்க? நீ வரக்கூடாத இடம்
கதாக்காலட்சேபத்து பேரால கலப்பு கல்யாண பிரச்சாரமா பண்றேன். தலைய சீவிடுவா ஜாகிரதை. தெரியுமா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்த சாதி பொண்ண கண்ணால கட்டினதுக்காக பூசாரி வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டாராம். ஆண்டவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? அவர் வீட்டுலயே கதைய மாத்திக்கிறான். சுந்தரி அவர் தான் பெரிய, அது தெரியாம ஏதாவது உளறி குட்டாரு. சங்கரா உண்மை சொல்ற, அவன் என்ன சொல்ற தயவு செய்து சொல்லு. சங்கரா நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா என்னுடைய உண்மையான சிநேகிதன் நீ என்ன சொல்றா? யாரோ சொன்னத நம்பி திடீர்னு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. சொன்னது யாரோ ஒருத்தர் இல்ல, சங்கரையர். சரிதான், வேலை பறிப்போன ஆத்திரத்துல வீட்டுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாரு என்னவோ. மறந்தும் போய் பேச மாட்டாரு சங்கரையர். பொறுப்பில்லாதவங்க மூட்டுற நெருப்பு புகையுங்க. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதாக நினைப்பா. காரணம் இல்லாம யாரும் கலந்து சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடும். இல்லன்னா எங்க வெளிய போயிருக்காங்க பாக்குறேன். மகாஜனங்களே இப்ப நான் சொல்ல போற கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு தெரியும். தெரிஞ்சவனுக்கு நாயாயா சொல்லணும்? பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மீதி பேருக்கு தெரியாது. இல்ல சொல்லு கதை யாரையா? நீ தெரியாதவங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டீங்க. நம்ம போன ஓ ஒழுங்கா சங்கரையர் கதை சொல்லிட்டு இருந்தாரு, அதையும் கெடுத்து விட்டு கிண்டலா பண்ற. தபார் மணிக்கணக்கில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மரியாதையா கதையை சொல்லு. இல்ல பக்கத்துலதான் புதுசா கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். என் மச்சன் அதட்டான். மச்சனன் தயவு இருந்தா மலை ஏறி உழைக்கலாம்னு சொல்லுவாங்க. இவனை வச்சு ஒரு மரம் கூட ஏற முடியாது. அதாவது நான் மரியாதையாவே சொல்றேன் மகா ஜனங்களே. கரடி பைய பேச கேட்டுக்கிட்டு கதா ஆரோஷமா பண்ண வந்துருக்குற. கதை பண்ண வர்றவங்களுக்கு ஒழுங்கா புராணம் தெரிஞ்சிருக்கணையா? கதை பண்றவன் மூஞ்சியில கொஞ்சமாவது தெய்வீக கடை இருக்கணும். இது என்னையா மூஞ்சி? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போட்டோ மாதிரி. உன்ன தாயா சொல்றாங்க தள்ளிங்கல்லையா? யாருக்கா தெய்வ கலை இல்ல? அதை இப்ப நான் நிரூபிக்கிறேன். இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை காக்கா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்றேன், 420 அரை. அது என்ன அரை? ஒண்ணு குஞ்சியா? குஞ்சு எல்லாம் கணக்கில் வராது. வரலன்னா உடைய. 420. ஓ நீ சொல்ற 420க்கு மேல இருந்தா வெளியூர் காக்கா நம்ம ஊர் எச்சியலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரி,
420க்கும் குறைவா இருந்தா நம்ம ஊரு காக்கா வெளியூருக்கு விருந்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். கணக்கு பிள்ளையோட தெய்வத்தனையை பாத்தீங்களா? ஆமாம் குமாரியா, நீங்க ஆரம்பிங்க. மகாஜனங்களே, நான் சொல்ல போற கதை இருக்குது, புராணம், பெரிய புராணம். ஈஸ்வரம்பத்திலே கம்பன் எழுதிய பெரிய புராணத்திலே தர்மர் வனவாசம் போகின்றார். அந்த சமயம் தம்பியாகப்பட்ட குவலனும் அவனுடைய மனைவி சீதாவும் உடன்கட்டை ஏறுவதாக அடம் பிடிக்கிறார்கள். என்ன பிடிக்கிறார்கள்? மடம் பிடிக்கிறார்கள். ஏன் முண்டம்? அது வேறு, இது வேறு. அடம் 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 பிடிக்கின்ற நேரத்திலே எப்படி தர்மர் வனவாசம் போறாரு, தம்பி கோவலனும் சீதையும் உடன்கட்டை ஏறுறாங்களா? அப்பா கனகப்புள்ள, நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டே, இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேத்துக்காவது பைத்தியம் பிடிக்கணும் அப்படின்னே கதா வருஷம் முடிச்சாயா? நம்பி நீ பிஞ்சு, உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ ஓரங்கிட்டு ஓரங்கிட்டு நீங்க கதை சொல்லுங்க. சொல்றேன். தர்மர் வனவாசம் சென்ற செய்தி கேட்ட அவருடைய மனைவி சகுந்தலை தடால் என்று மயங்கி தடாகத்தில் விழுந்தாள். அந்த சமயத்தில் தான் அந்த பயங்கரமான செய்தி வந்தது. எந்த பயங்கரமான செய்தி? அந்த பயங்கரமான செய்தி அதேதான். வனவாசம் சென்றிருந்த தர்மர் பாத்ரூமுக்கு போயிருந்தார். அப்ப மயக்க மருந்த கொடுத்து அவரை தூக்குல தொங்க விட்டுத்தான் தென்கொரிய அரசனான சூரபத்மன். யோ, காட்டுக்குள்ள பாத்ரூம் ஏதியா? கரடி மீச கட்டிருப்பான். அவர் கையில தட்டி வச்சிருந்தாரு, சுத்தி கட்டிட்டாரு. கேட்டா ஓனிட்டேடா கேட்ட போயிருக்கிறது யாரு? தர்மர் மகாராஜா. காட்டுக்குள்ள என்னடா, கடவுளுக்குள்ள கூட கட்டுவாரு. கடவுள் கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு கண்டபடி உளரக்கூடாது. நானா உளறேன்? என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், மணியக்காரருக்கு தெரியும். புராணத்தை அரைச்சு கரைச்சு குடிச்சவன் நானு. நான் சிவனுடைய முடிய பார்த்தது காலம் போக்கு தெரியும்னு சொன்ன பிரம்மன் மாதிரி. என்ன பத்தி மணிகாரருக்கு தெரியும்னு சொல்றீங்களா? அப்ப நான் பொய்யா சொல்றோம். சிவனுடைய முடிய பார்த்த பிரம்மனுடைய கதை என்ன புராணத்தில் இருக்கு, அதை நீ சொல்லணும். என்கிட்ட இருந்து கடவுளை காப்பாற்ற வந்த கண்ணியமாரி அந்த கதையை சொல்லட்டும். சொல்ல சொல்ல பிரம்மாவே ஹம்சோ பூத்வா ஸ்ரோன் வேஷ்டவிய சாசன சமா ஆசன் பிரம்மா அஹம் ஸ்ரோசானே த்வமேவ மாதாசி த்வமேவ பிதாசி கர்த்தாசி காரியதாசி ஏவம் வேத சிவ சாயித்ய மாக்னோதி. நாங்க இந்நேரம் அங்க இருந்துருந்தா எங்களுக்கு எது? தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தணும்மா. நீ தெய்வம் தான்மா, தெய்வ பிரவிமா. கண்ணி, உனக்காக கோயில்ல அவர் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு, சீக்கிரம் போ. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். கண்ணி அம்மா, உனக்காக எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருக்க தயாரா இருக்கம்மா. அம்பாளோட குங்குமத்தை உனக்கு கொடுத்துட்டு போகலீன்னா பாருங்க, எதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. வாய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதான்னு தெரியாம வர்ற வதந்திகளை எல்லாம் நம்பி வானத்துக்கும் பூமிக்குமா எதிரி குதிச்சீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? வதந்திகள் எல்லாம் ஆரம்பத்திலேயே கால முடிச்சு போட்டணும். இல்லன்னா விஸ்வரூபம் எடுத்து நம்ம வாழ்க்கையை விளையாட ஆரம்பிச்சோம். நீங்க மக மேல அளவுக்கு மீறி அன்பும் பாசம் வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் அவன் மேல ஒரு சின்ன தவறான செய்தி கேள்விப்பட்டாலும் நீங்க துடிச்சு போறீங்க இல்லையா? மக மேல மட்டும்தானா அவன் பேர்ல நான் அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கிறது? காரணமே கண்ணி ஓ மகன்றதாரு. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கிற ஒரு பொண்ணு, அவளை பத்தி ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேச விடலாம். கண்ணியை பொறுத்தவரை இல்லைங்க. உணவான அவள் எனக்கு மகளா இருந்தாலும் உணர்வான அவள் எனக்கு தாயா இருக்கிறா. ஏதோ ஒரு சக்தி என்ன அறியாமலேயே அவகிட்ட என்ன அடிமையாக்கிடுச்சுங்க. காக்கைக்கு தான் கொஞ்சம் பொன் கொஞ்சம் சொல்லுவாங்க, நீ அதுக்கு மேல ஒரு படி போய் அவளுக்கு தெய்வீக முத்திரையை குத்திரவு பண்றத. அவ வந்துட போறாங்க. என்னப்பா,
என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு நிறுத்திட்டீங்க? அறுவடை நேரம் வந்துருச்சு இல்லையா, அதான் விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நல்ல விளைச்சல்னு ஊர் எல்லாம் சொல்றாங்கப்பா. கவலைக்கு காரணமே அதாம்மா, விளைஞ்ச பயிரை பூச்சி தாக்காம அறுவடை பண்ணி வீட்டுக்கு கூட்டாந்து சேர்க்கிற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. கதிர் வச்ச நிலமும் கன்னி பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அதத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் போய் மணியக்காரனை பார்த்து வந்துடுறேன். அப்பா என்னம்மா? நாளைக்கு கோவில திருவிழா. கேட்டதெல்லாம் கொடுக்குற அந்த மகமாய் கிட்ட இந்த குடும்பத்து பெருமையை ஒசத்துற மாதிரி உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க சொல்லி வேண்டிக்கம்மா. வர நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கண்ணிய நல்லவளாத்தானே காட்டுது. அப்போ நான் கேள்விப்பட்டது பொய்யான தகவலா? சங்கரன் சொன்னது பொய்யா? இருக்காது, உயிரே போனால் அவன் பொய் சொல்ல மாட்டான். எது சரி எது தப்புன்னு புரியலையே, பாப்போம். மிருகம் சொல்லிட்டேன், என்ன நீ மிருகம்? நான் சொல்லிட்டேன், பரம்பரை பரம்பரையா கட்டி காத்து வந்த நமக்கு பெருமைய குழி தோண்டி பொழைச்சிட்டாவே, அவளை திருத்த வேண்டிய நீ என்ன மிருகம் சொல்லிட்டேன்? இந்த கையால் அவளை வெட்ட போறது தானே என்ன மிருகம் சொல்லு? இந்த கையால் அவளை வெட்ட போறது மிருகம் சொல்லு? உடம்பு எப்படி இருந்தது? இதே ரொம்ப பாதிக்கப்பட்டது. அந்த அம்மா உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாதபடி பார்த்துக்கணும். பி கேர்ஃபுல்.
ரோஷத்தால பிரிஞ்ச நம்ம குடும்பம் பிள்ளைங்க விவகாரத்துல ஒன்னா இருந்தது என்ன தப்பு? நீ சொல்றது புரியலையே. அசைக்க முடியாத ஒரு உறவுக்கு ஒரு ஆழமான அத்திவாசம் போட போறேன். நேரடியாக சொல்லிடுறேன், ஓ மகன் கண்ணனை என்னுடைய மாப்பிள்ளையா நான் ஏத்துக்கு போறேன். ஆத்திரப்படாம அபிப்பிராயத்தை சொல்லு. அபிப்பிராயம் என்னப்பா சொல்றது?
கண்ணியம்மாளை கட்டிக்கிறதுக்கு என் மகனை தவிர வேற எவன் இருக்கிறா இந்த வட்டாரத்துல? வீரையா, நீ மேற்கொண்டாக வேண்டியது கவனி, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நேற்று நடந்ததை வச்சு எந்த முடிவுக்கும் வந்துடாது. அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து அந்த சம்பவத்தை வாழ்நாள் மறக்க முடியாதுங்க. நான் மிருகத்தனமா நடந்துகிட்டேன் இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ராதா. நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ எதை கேட்டாலும் தர. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க, உங்க மனைவிங்கிற உரிமை. ஏன் உண்மையாயிட்ட? ஏதாவது பேசு. என்ன நீ கனவுனா ஏத்துப்பல்ல? என்ன என்ன? ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டாந்து இருக்கேன். கேள கொண்டாங்க எப்படி? உண்மையாகவா? எப்பதான் நான் போய் சொல்றது தவிர ஐயா அப்படி இல்ல. நம்பி, நல்ல சமாச்சாரம் தான் கொண்டு வந்திருக்கேன். காலமெல்லாம் யாருக்கா காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த கன்னி எனக்கு மனைவியா வரப்போறான். சபாஷ். ஆமா, இது என்ன இது? நல்ல செய்தியை நான் கொண்டாந்துருக்கேன். வாடிக்கையா நடக்கிற வேடிக்கை இங்க நடந்திருக்கு போல் இருக்க. வேடிக்கைதான். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போ. எங்க போறது? நான் உங்க மனைவி. நான் உன் கணவர். எங்காவது போய் சொல்லி போடி. முடியாது, நகர முடியாது. வேலைக்காரங்களை விட்டு கழுத்தை பிடிச்சு உன்னை வீட்டை விட்டு வெளியே தட நிலைமையை உருவாக்காத. பிசி எறியற காசுக்கு ஓடி வர்றவர் வீட்டுக்கு சொந்தக்காரியாக பாக்குறான்னு இந்த வில்லேஜ்ல எல்லாம் பேசிக்குவாங்க. அதனால நீயே மரியாதையா போயிடு. நீங்க நல்லவரும் நினைச்ச சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களே. இப்படி வாழ்றது வாழ்க்கையா? நான் வரேன். இல்ல, வருவேன். இந்த வீட்டுக்குரியவனா வருவேன். இதுல வெற்றி பெறுவேன். வரேன். சபதம் போடுற பைத்தியக்காரி. யமங்கிட்டயே சவரம் போட்டு ஜெயிச்சிருக்காங்க ஒரு பொண்ணு. ஏண்டா நம்பி, நீ யமனை பாத்திருக்கியா? உங்களை பாக்குறேன்னு யமனை பார்த்த மாதிரிதான். ஆனா அடிச்சு வளர்க்கணும், பொண்ண போத்தி வளர்க்கணும் சொல்லிக்கிறாங்க. இந்த வீரையா என்னடானா பொண்ண புண்ணாக்கினே வராறையா? நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. காத்துக்கு கடிவாளம் கேட்ட நினைக்கிறார் அவர். அது முடியாதுன்னு இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்கத்தான் போற. உனக்கு கேளு, சொல்லிக்கிறியா? கேள. யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாளே தான் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். நீ அது கேளு. அவனுடைய அனு ஆசையான்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அது பேக்கா இல்லையா? ஏன் இதுல இருந்து உனக்கு சந்தேகம்? அப்போ ஆன பொண்ணு லவ் பண்றதும் ஆசைப்படுறதும் எல்லாம் அவ அரேஞ்ச்மெண்ட் தானையா? அப்படிதான் வச்சுக்கே. பின்ன இல்லாட்டிய மகளை அடிக்கிற மனசு துடிக்கணும், அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த ஆளை போய் அட்டாக் பண்ண வேண்டியதான் கேக்குறேன். அந்த ஆள் அட்ரஸ் அவ்வளவு சுலபத்துல யாருக்கும் கிடைக்கிறது இல்லையே. அப்படி கிடைக்கிற சமயத்துல அவங்கிட்டே போய் சேர்ந்துடுறா, திரும்பி வரதில்ல. உனக்கு ஏன் இதெல்லாம்? என்ன இங்க பாக்குறது ஆச்சரியமா இருக்குல்ல? அதிசயமாவே உன்ன மாதிரி ஆட்கள்லாம் வரக்கூடிய இடம் இது. நான் கேட்க வேண்டிய கேள்வி, பயமூறு, எவ்வளவு நாளைக்கு? எரிமலை என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சுதான் தீரும். பொண்ணு மட்டும் மறந்துடாது. அடிபட்ட புலி, கெடுக்கப்பட்ட பொண்ணு, ரெண்டு ஒண்ணு. நான் உங்களை பழிவாங்காம விட மாட்டேன். இப்பயும் உங்களை கேட்பான். அம்பாளுக்கு தான் ஆயிரம் வேலை இருக்குமே. இவன் சொல்றது எல்லாம் கேட்க போறான். அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஆயிரம் தன்னுடைய பாதுகாப்பட்டவங்களுக்காக வாதாடுவா, பாவ
நான் வந்திருக்கேன். நான் கோயிலுக்கெல்லாம் வரதே இல்ல, நீ வரதா சொன்னாங்க, அதான் நான் வந்திருக்கேன். ராதா சௌக்கியமா? எந்த ராதா? இந்த கண்ணனோட ராதாவைத்தான் சொல்றேன். அவ எல்லா தேவனையும் என்கிட்ட சொல்லியிருக்க. அவனை துடிக்க விடாதீங்க. அந்த தப்பையெல்லாம் பண்ணிட்டு பை அவன் மேல போடாதீங்க. அவருக்கு வாழ்வு கொடுங்க. அழகான கனி, நீ இருக்கும் போது அழுகி போன அந்த பழமா எனக்கு தேவை. நீதான் எனக்கு தேவை, நான் தான் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க போறேன். கனவு காணாதீங்க. இந்த கண்ணை நினைச்சதை முடிச்சே தீருவான். அப்பாவே பொண்ணுகளை பொறுத்தவர். உங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? கண்ணன் தான் என் மருமவன், கண்ணி கழுத்துல அவன் தான் தாலி கட்ட போறான்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் தான் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க போறவன். அந்த நாளும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஞாபகம் வச்சு. இந்த முடிவுக்கு அப்பா வந்திருக்கிறார். என் இதயம் விரும்புற ஒருத்தர் காதலிக்கிறதுல என்ன தவறு? அன்பு தலையரும் காலடி சுவட்டி ஒன்று கலந்தால் என்ன தவறு? இன்ப முகத்தை நெஞ்சில் நிறுத்தி எண்ணி மகிழ்ந்தால் என்ன தவறு? சொல்லும் அன்பின் வழியே உறவு கொண்டான்.
முத்தையா, கன்னிமா உன்ன பார்க்கணுமா, உடனே வர சொன்னாங்க. இந்த குடும்பத்தோட மதிப்பையும் பெருமையும் கௌரவத்தையும் காப்பாற்றுறதுக்கு அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. வம்சத்தோட பெருமையை நிலைநாட்டுறதுக்காக தான் வாழ்க்கையை அழிச்சவன் நாலு பேர் பெருமையா பேசுறது போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கோபுரமா உயர்ந்துட்டு இருக்கிற இந்த குடும்பம் அடிப்பு வர கூட தெரியாம அழிச்சு போயிடும்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன சொல்றேன் எனக்கு புரியுது. நமக்கு வாரிசே இல்லாம போயிடும் கவலைப்படுறீல்ல. இந்த குடும்பத்தோட பேர் அழிக்கிற அந்த வாரிசு இல்லாமலே போகட்டும். அவளை கொல்ற தவிர எனக்கு வேற வழி இல்லை. பரம்பரை பரம்பரையா நாங்க உயிரா உயர்வா மதிக்கிற கொள்கைகள் என் காலத்துல பட்டு போறத ஒரு காலம் நான் மதிக்க மாட்டேன். அப்போ அவளை கொலை செய்யறது தவிர எனக்கு வேற வழி இல்லை. என்னங்க என்னங்க முதல்ல என்ன கொலை செய்திருங்க? ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பயங்கர நடந்து அந்த அதிர்ச்சியில நான் சாகிறத விட உங்க கையால சாகிறது எவ்வளவோ மேலுங்க. எவ்வளவோ மேலு தாயம்மா, கண்ணிக்கு தாயாக இருக்கிறிய தவிர இந்த வீரனுடைய மனைவின்றதே நீ அப்பப்ப மறந்து. கண்ணியம்மா வர சொல்லடா பொய்ய சொல்லி முத்தையனை வரவழைச்சோம். நம்ம விரையாவோட ஆட்களை வச்சோம், ஆனா நடந்தது வேறீங்க. கண்ணியம்மா குறுக்கால பூந்து விரையாவுடைய ஆட்களை அப்படின்னு அடிச்சு நாலு பய கைகால் வீங்கி படுத்துட்டு இருக்காங்க. நம்ம திட்டம் தோல்வியானதை நினைச்சு வீரையா வந்து குடுக்க போற அடியில ஒவ்வொருத்தருக்கும் தோல் உரிய போது பாரு. ஏப்பா கண்ணீர் விடுறீங்க? எதுக்குமே கண்கலங்காதனா, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் தாங்கிக்கிற நெஞ்சுறுதி உள்ளனா கண்ணீர் வடிக்கிறேன். உலகமே எனக்கு அவதாம்மா, அவளுக்கு பயங்கரமான இருதய நோய். அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீதான். நான் மனசாரா எந்த தப்பும் செய்யலப்பா, தவறான வழியில ஒரு நாளும் நடக்க மாட்டேன். அதுக்காக மண்ணு அள்ளி தலையில போட்டுக்கலாமா? அந்த மண்ணுக்குள்ளதான்ப்பா தங்கமும் கிடைக்குது. மின்றதெல்லாம் தங்கம் ஆயிடாது, நெருப்பு கூட தங்கம் மாதிரிதான் ஜொலிக்கும். ஆனா தொட்ட சுட்டு பொசுக்கிடும். நெருப்போட விளையாடு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? நெஞ்சில தூய்மை இருந்தா நெருப்புல கூட நடக்கலாம்ப்பா. நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு நீ நெருப்பு மேல நடக்கிற. அப்பா கண்ணி, நாளைக்கே நீ தீ மிதிக்கிற. Yes.
ஆனை கோவில் இருக்கிறான், வாடைக்காரி அவள் காவல் இருக்கிறாள், பொண்ணுகளை காக்கத்தானே கோவில் இருக்கிறாள், சமயபுரம் மாங்காடு பெரிய பாளையம் தங்கியுள்ள பக்கம் எங்கும் தருமம் காக்கிறாள். ஏறு ஓடாட்டி தண்ணீர் ஊற்ற
எங்க போயிட்டாங்க? தன்னுடைய புனித தன்மைய இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டிட்டாங்க. அவங்க அந்த மகமாய் ஆனந்தவல்லி நம்ம மகளை மாட்டிட்டாங்க. என்ன பாருங்க, நம்ம மகளை மகராசி உங்க கையால மாட்டுங்க. உடலால களங்கம் இல்லாதவ நிரூபிச்சு காட்டிட்டா. இன்னொரு சோதனைக்கு ஆளாகாத வகையில உள்ளத்தாலே அவளை சுத்தமா இருக்க சொல்லு. நீவா பள்ளி, நான் எப்படி வர முடியும்? நடக்கிற காரியமா இது? கண்டிப்பா வந்தாகணும். கண்ணி வந்து வார்த்தையாகணும். என்னிலுமே தெரிஞ்சுமா எப்படி சொல்ற? கண்ணி, இந்த ஏழை தோழியோட வாழ்க்கையில பிழைக்கிட்டு வைக்க உன்னாலதான் முடியும். நீ நினைச்சாதான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். பள்ளி, நீ விரும்புற மாதிரியே உன் கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ தைரியமாயிரு, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. கண்ணி அம்மா தலையிட்டா எந்த தடையும் நம்ம கல்யாணத்துக்கு குறுக்கே நிக்காதுன்னு அவர் உறுதியா சொல்றாரு. எந்த தடை குறுக்கே இருந்தாலும், யார் உங்களுக்கு எதிரா இருந்தாலும், உங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும். சந்தன மாரியம்மன் கோயில்ல நானே முன்னிருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இது சத்தியம். சந்திரா, ஐயா, தாயம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. மக மேல துரும்பு விழுந்தா கூட தான் பேர்ல தூண் விழுந்தாக நினைச்சு துடிக்கிறான். இவளை கண்டிக்கிறது அவளை தண்டிக்கிற மாதிரி ஆயிடப்படாது. நான் மணியாச்சி வரைக்கும் போயிட்டு வர்றேன். அது வரைக்கும் தாயம்மாவை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க சொல்லு. ஒரு நாழிகை கூட அவளை விட்டு இவ அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. பக்கத்திலே இருந்து கண்ணுங்கிறத பார்க்க வச்சுக்கணும். புரியுதா? சொல்ல வருங்க. கண்டிப்பா வந்துருவா. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுமா. கண்ணியம்மா வர நேரம் தான் முகூர்த்த நேரம். கண்ணி, ஏமா இன்னும் தயங்குற? உன்னை தெய்வமா நினைக்கிறாங்க அந்த ஜனங்க. உன்மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வையம்மா. போம்மா. உங்களை இந்த நிலையில விட்டுட்டா? என்னை பத்தி கவலைப்படாதம்மா. நானே முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேல்ல, அந்த சத்தியத்தை மீறலாமாம்மா. சத்தியந்தாமா உனக்கு தாய். அந்த சத்திய தாயோட பிள்ளையா உன்னை நினைச்சிக்கம்மா. கொடுத்த வாக்க காப்பாத்துறது, குடும்ப சுகத்தை மறந்து மற்றவங்களை வாழ வைக்கிறது அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாம் தானாவே வந்துரும்மா. கண்ணி, கண்ணி, நீ போய் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வாம்மா. போம்மா, தைரியமா போம். சரிம்மா. கும்பிடுறமா. வாழ்த்துங்க. ஏன் ஒரு
மாதிரி ஆயிட்டேன். நீங்க நல்லா இருக்கணும். தவறு என்கிட்ட பேசாமலே போறிய. நீ என்ன வாயில்லா பிள்ளையா? வாயில்லா பிள்ளை இல்ல, இன்னிலிருந்து நான் தாயில்லா பிள்ளை. என் தாயம்மாவுக்கு என்னை இந்த ஊரையும் தவிர வேற யாரும் கிடையாது. அதனாலதான் அனாதையா செத்திருக்கிறா என் தாயம்மா, அனாதையா செத்திருக்கிறா. என் தாயம்மாவை கொடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அவளை சுட்டு போதுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என் பொறுமைக்கு இந்த குல பெருமைக்கும் காரணமா இருந்த அவளை சுட்டு எரிக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஐயா? என் பேரு ஒரு ஈவுக்காந்தா கூட பொறுக்க மாட்டா. இன்னைக்கு அவளை எங்க யாரையே சுட்டு பொதுக்க போறையா? அதோட அன்பு பாசம் பொறுமை எல்லாத்தையும் கொளுத்திடுறேன், கொளுத்திடுறாமா. அமையா ஐயா, எரிய போறது என் தாயம்மா சந்தன கட்டையா வச்சு அடுக்க சொல்லுங்கயா. என்னடா நீ வாட்டு கதை சொல்லிட்டு போற? கதை இல்லக்கா, உன் புருஷன் கணக்கு பிள்ளைய பத்தி நீ போட்டிருக்கிற கணக்கு ஒண்ணுமே சரியில்லை. அப்படி என்னடா தப்பா நடந்துட்டாரு? தப்ப தவிர வேற ஒண்ணுமே அவரு செய்யறது இல்ல. வெகுளி பிடிச்ச மனுஷன் அவருக்கு ஒண்ணும் தெரியாதுடா. ரொம்ப சரி, இப்படி ஏமாந்த பொம்பளை இருக்கிற வரைக்கும் ஆம்பளைங்க வாட நிம்மதிதான். என்ன புரிய முடியா சொல்றது? உன் புருஷன் இரண்டாவது கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பம் நடத்துறாரு. ஏன் மேல ஆத்திரப்படுற? என்ன இப்ப எடுக்கும் காரணம்? அந்த மணியக்கார மாமா இல்ல, அவன் தான். அவ எங்க இருக்கா? விலாசத்தை சொல்லு. கன்னியம்மாவோட அம்மா செத்து போச்சு, அதுக்கு உன் புருஷன் வந்தாரா? அன்னைக்கு ராஜாப்பாடு சின்ன வீட்டுல. ராஜாப்பாடு சின்ன வீட்டுல? ராஜாப்பாடு சின்ன வீட்டுல? அப்படி கொஞ்சி கொஞ்சி விடுறா? ராஜாப்பாடு சின்ன வீட்டுல கொஞ்சி கொஞ்சி ராஜா அந்த சோழாபட சோழாபட காய முறிச்சு அடுப்பு வச்சா அது ஏற்பாடு பண்ண மாதிரி கரடி அவன் ஒத்த பக்கத்து மீசிய நாங்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டு பழுதுகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இதுமே அவ திரிஞ்சு வாழ முயற்சி பண்ண. இந்த வீட்டை விட்டு நீ காலடி எடுத்து வைக்க கூடாது. வெள்ளிக்கிழமைன்னா அவளுக்கு வீடு வாசல் உலகம் எல்லாமே அந்த கோயில் தானே. கண்ணி, கோவிலுக்கு மட்டும் நீ போகலாம். பேசாம இந்த பாருடி, இப்ப எல்லாம் ரெண்டாவது வீடு இல்லன்னா ஆம்பளைக்கு மதிப்பே இல்லடி. யோ, அவ யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது? அவ தலை வெட்டி தபால பார்சல் பண்ணுவையா? அவளுக்கு தலை இருந்தா தானடி, நான் வெறும் முண்டத்தை தானே வச்சு கத்தி அழுது அலையிறேன். உண்மையா?
பாசம் உள்ள இந்த தெய்வத்தை பார்க்கலன்னா இந்த பக்தனுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆபத்தான சந்திப்பு. இல்ல, சந்திக்கலன்னா ஆபத்து. கண்ணி, ஒன்னு பிரிஞ்சிருக்கிற கஷ்டம் என்னால தாங்க முடியாது. இந்த சோதனை போதும் கண்ணி. போருங்க. பிரிவு, துன்பம், சோதனை, இதுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. நாம இப்ப அந்த எல்லைக்கே வந்துட்டோம். இந்த நேரத்துலதான் உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கிற கண்ணி. ஆனா உன்னை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியாது. கண்ணி, மங்கள மேலச்சத்தம் கேக்குது. ஆமா, யாரோ வணங்க போல நம்மள பாத்துருவாங்க. நீங்க போயிடுங்க. ஆமா, மறுபடியும் எங்க சந்திக்கிறது? தங்கி போனீங்க, போயிடுங்க. பக்கத்துல வந்துட்டு போனீங்க. ஐயோ, எங்க போனீங்க? எப்படியாவது போயிருங்க. எங்க போனது? கண்ணி இங்கதான் இருக்கிறான். கண்ணன் கணிப்பு வீண் போகல. என் குடும்ப பெருமையை காப்பாற்ற வேண்டிய ஒரே வாரிசு கண்ணி தான். அவளுக்கு சில துன்பங்கள், ஆனா அதுக்கு நான் காரணம் இல்லை. எப்படியோ நடந்தது போகட்டும், இனிமே நடக்க வேண்டியது நல்லபடியா இருக்கட்டும். நீங்க யாருமே எதிர்பார்க்காத செய்தி ஒன்னு சொல்ல போறேன். கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன் கண்ணிக்கு. இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். என் மக கல்யாணத்தை ஏக தடபடலாம் நடத்தணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஜமீன்தார் வீட்டு கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ரொம்ப எளிமையா ஏ சன்னிதானத்திலே நடத்துறான்னு மகமாயே உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு எதிராக நான் என்ன செய்ய முடியும்? உங்க எல்லாருடைய உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தோட இப்ப என் மக கல்யாணம் நடக்க போகுது. கண்ணா, தாலிய கட்டு. யாரும் போகாதீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சு வாழ்த்திட்டு போங்க. கண்ணா, காலத்தை கட்டாம தாலிய கட்டு. ஐயா, கட்டேனுங்க. அம்மனுடைய முடிவு இப்படிதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. அந்த நினைவோட என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, இந்த மாதிரி போட்டவா? நடக்கட்டான், நடக்கட்டான். இருங்க, இருங்க, இருங்க. ஆத்திரப்படாதீங்க. ஒரு பெண்ணோட கருத்துல தாலி கட்ட சொல்லியிருந்தா நான் கட்டியிருப்பேன். ஆனா ஒரு தெய்வத்தோட கருத்துல தாலி கட்ட சொன்னா அது நடக்கக்கூடிய காரியமா? என்ன உளர்ற? நான் ஒண்ணு உளர்ல. நான் பித்தனா, பேயனா, பெண் வெறியனா அழஞ்சிட்டு இருந்தப்போ என் கண்களை திறந்து என்ன மனுஷனாக்குனதே இந்த தெய்வம் தான். பெண்களையே வேட்டையாடிட்டு இருந்த எனக்கு பெண்கள்னா பராசக்தியின் வடிவம்னு உணர்த்தினதே உங்க மகதான். என்னடா இவன் புதுசா கதை சொல்றானேன்னு பாக்குறீங்களா? சொல்ற. உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விடமாட்டேன்னு அன்னைக்கு நான் உரத்த உரல சொன்னப்போ உன்னால கெடுக்கப்பட்ட பெண்களோட கதி என்னன்னு இந்த உத்தமை கேட்டா கீர்த்தி பெற்ற விபச்சாரிகளா மாறிட வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னேன். விபச்சாரிகளா மாறுறதுக்கு பதிலா வேங்கைகளா துர்க்கைகளா மாறிட்டா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புனா. அந்த கேள்வி இருந்த அன்னிக்கே தான் அந்த விசித்திரம் நடந்தது. இங்க வந்த உன் முற்றுக போராட்டத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? இல்ல, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன முடிவு? இந்த ஊரை விட்டே போறதுங்கிற முடிவா? இந்த உலகத்தை விட்டே போக போறேன். சவால், நல்ல முடிவு. சீக்கிரமா கதையை முடிச்சுக்க. திறமையா பேசுறீங்களே. என்ன கிட்ட நெருங்குற? உங்க திருமுகத்தை கடைசி ஒரு முறை பார்த்துட்டு போகணும்னுதா. நடக்கட்டும், நடக்கட்டும். எங்க உங்களால தாலி கட்டாமலேயே தாரமாக்கப்பட்ட இப்போ வாழை கொடுத்து வைக்கல. போகட்டும். இந்த அபாக்கியவதிய பழி அனுப்பிச்சு வைங்க. வாங்க, வாங்க. எனக்கும் கண்ணிக்கு நடக்க போற கல்யாணத்தை பார்க்காம நீ சாக போறீங்க நினைக்கும் போது
மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன சொன்னீங்க? என் கல்யாணத்தை பார்க்காம போறியேன்னு சொன்ன. கண்ணியம்மா, அம்மா, கண்ணியம்மா, கண்ணியம்மா, என்ன மன்னிச்சு. தீய உணர்வுகள் இருக்குது, அது நம்மையே சுட்டி இருக்கு. திருந்துட்டா போதும், மருந்து அதுதான். மனித குலத்துக்கு வழிகாட்டத்தான் மாதாவா மனைவியா கோடி உருவெடுத்து நிக்கிற அந்த மகாசக்தி. கடவுள்களையே குழந்தைகளாக்கி கற்பின சக்தியை நிரூபிச்சு காட்டினாலே அனசூயா. பெண் தானே, நீங்க திருந்துங்க, ராதாவுக்கு வாழ்வு கொடுங்க. உடலை தொட்ட நெருப்பு உயிரை தொடாம இருந்ததுக்கு காரணம் இந்த உத்தமையோட சக்தி தான். இவளை கட்டி ஆனந்தமா இருங்க, நான் வரேன். ஆமா, இந்த புரியவதியோட ஆசையால நான் புது மனுஷனா மாறிடுறேன். ஐயா, நீங்களும் திரும்ப பாரா போல ஜாதி சம்பிரதாயங்களை காப்பாத்துறேன்னு பாசம் மிக்க உங்க மன வாழ்க்கையை பால்படுத்த திரும்ப. நீங்க நல்லா இருக்கு. புத்தி சொல்லிட்டு போறீங்களா? நான் செய்யறது எதிரா தப்பு, என் செயல எதிரா அநியாயம், நீங்க யாரும் பதில் சொல்ல வேண்டாம். நான் மகமாயிட்டு கேட்டுக்கிறேன். சாஸ்திர சம்பிரதாயங்களை உயிரா கருதுறது தவறா? குலம் கோத்திரம் வாதாடுறது குத்தமா? தீபத்தை ஏத்துங்க, எனக்கு பதில் கிடைக்கிற தீபத்தை ஏத்துங்க. நல்ல காரியத்துக்கு விட கேட்கும் போது ஏண்டா இப்படி கை நடக்குது? நீயா சமுதாயத்துக்கே வந்துட்டியா? சரிதானத்திலே இந்த அக்கிரமம் இது உனக்கு உன்னுடைய சம்பவம் கிடைச்சிருச்சா? அக்கிரமத்தை பார்த்தியா? மேல பிடிச்சு கட்டி வைங்க, பிடிச்சு கட்டி அவளே பிடிச்சு கேட்டா. நலாயினி, நலாயினி, என்னடி வரும்போதே சந்தோஷத்தை காட்டுறியா? ஐயோ, நம்ம ஊர்ல நடந்த அநியாயத்தை கேட்டியா? நீ அநியாயம் என்ன ஆம்பளை உள்ள நிக்கிறா? அப்ப நான் எங்க போய் கேக்குறது? என்னையா சொல்ற? என்ன உனக்கு எவனி நாராயணின்னு பேர் வச்சது? எங்க அப்பா
உங்க அப்பனுக்கு அறிவில்ல, உன் தாத்தனுக்கு அறிவில்ல, உங்க ஏரியால இருக்கிற எவருக்குமே அறிவில்ல. ஏன் நீ நலாயினு பேர் வச்சிருக்க உனக்கு புருஷன் ஒரு பக்தி வேண்டாமா? இதுல விரதம் வேற, யாரி வேற கிளடி விரதம் தேவை? நீ பதி விரோதி, பந்தய புதை விரட்டின மாதிரி விரட்டுறிய. யோ கணக்குப்புல, என்னன்னா அடங்கப்படாது நினைச்சியா? நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் உன் நன்மைக்காகத்தாயா? ஏன்னா என் கழுத்துல இந்த தாலி தொங்கணுமேங்கிறாக்கத்தா. குழந்தை தூக்கி எரிஞ்சிய பராதாரத்துல பட்டு இருந்துருமா? உன் கழுத்துல தாலி தொங்குண்டி தொங்கும். அதுவும் உன் நன்மைக்காகத்தாயா? உன சனிக்கிழமைக்கு பசியோட வந்து சோறு போடுன்னு கேட்டேன், குதிக்க குதிக்க காத்துனேன்னு என் தலையில ஊத்துனியே, அதுவும் என் நன்மைக்கு தானா? ஆமாயா, நீதான் என்ன பேச்சா குளிக்கிறது இல்லையே, அதனாலதான் எனக்கு வழிகட்டாயப்படுத்தி உனக்கு கொடுப்பேன். அப்படியா? இப்படி பொம்பளைங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே செய்யறீங்க. வெளியில எங்கிட்ட சொல்லிடுச்சேன். இப்படி உட்காரு உட்காரு உட்காரு. அட இப்படி கிட்டவாரு யாராவது பார்க்க போறாங்க? என்னடி இப்ப நாளும் பாக்கறவனா இந்த ஊர்ல இருக்கிறானு? கிட்டவா இருந்தாலும் நீ என்ன கொஞ்சம் ஆற வச்சு ஊத்திருக்கலாம். அப்படியே ஊத்திட்டிய, ஒரு சைடே வந்து போச்சு. அந்த இருந்து கொடுக்கவே ஊத்திட்டே போறா. அப்படிலாம் புடிவாரம் பிடிக்காத. அப்ப கடவுள் காத்தட்டா? இனிய அவசரப்படாத. ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிய. என்னையா? இந்த முத்தியம்பைய அம்மன் கோயில் மூலஸ்தானத்துல நின்று அர்ச்சகர் வேலை பாத்துட்டு இருக்காண்டி. அப்படியா? அம்மன் நகைகளை கொள்ள அடிச்சிருக்கான். அந்த மாரியாத்தா மகிமையில கையும் கழகமா மாட்டிக்கிட்டான். அவனை மரத்துல புடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அவன் என்ன செய்ய போறீங்க? டவுன் கொண்டு போய் போலீஸ்ல சொல்லி ஜெயில தள்ள போறோம். சக்கர தயவு செய்து மாட்டேன் சொல்லல. என்னை பத்தி நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ என்கிட்ட இதை பத்தி பேசுறதே தப்பு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இந்த குடும்பத்து பெருமையை அவதான் நெல்லாட்ட போறாள். கதவு கண்டே உயிரை காட்டுல மேல அவளை வளர்த்து எல்லாத்தையும் குழி தோண்டி பறிச்சுட்டா. இதுக்கான காரணம் யாரு? அந்த பய. அவனை ஒரேடியா ஒழிக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது நீ மனசு சத்த முடியும் சங்கரா. அதுக்காக நான் வந்து பொய் சாட்சி சொல்லணும் இல்லையா? ஆமா, அந்த பய ஜெயிலுக்கு போயிட்டானா? என்ன சரியா? பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்தார் கோவில்ல பூஜை பண்ணி சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை புண்ணியத்தையும் ஒரே நொடியில வேட்டு விடணும்னு பாக்குறீயே. உனக்கே நியாயமா இருக்காது. நியாயமோ அநியாயமோ முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். உன்னால சாட்சி சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. சாட்சி சொல்லாம இந்த ஊருக்குள்ள நீ உயிரோட இருக்க முடியாது. இந்த மிரட்டெல்லாம் வேற யாருகிட்டயாவது வச்சுக்க. நீ சொல்ற மாதிரி ஈனத்தனமான காரியத்தை நிச்சயமா நான் செய்ய மாட்டேன். அதனால வரக்கூடிய எதையும் ஏத்துக்க தயாரா இருக்க. அதை நான் பார்க்கிறேன் சங்கரா. உசுரே போனாலும் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க பாரு. நீ வசந்து நின்னுட்டயா? பதில் சொல்லு. என் உண்மை ஆயிட்ட அவ கொடுத்தானா? கேட்டாய்? நம்ம குடும்பத்து மானம் மரியாதை கௌரவம் அத்தனை மண்ணோட மண்ணாக்கிட்டே. மகளுக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதியா? இல்ல, இல்லவே இல்லை. தாயம்மா என்ன மதிச்சு இது பேய் வாழ்ற இடம் இல்ல. அதே வேண்டா. ஏமாமா, பேய் வாழ்ற இடம்னு சொல்றாங்க. நம்ம இந்தியா குடி இருக்கிறான். நம்ம ஊர்ல இல்ல இருக்கோம். அப்படியே பேய் வந்தாலும் மனைவார மன்னார் சாமி அழுத பேயும் வாழப்போம். அப்படியே பேய் வரட்டுமே. என்ன குடுக்குறீங்க?
நம்மளை கண்ணு முடி தெரியாம அடிச்சு அவளை கூட்டிட்டு போயிடுச்சு மாமா. பையன் தப்பிச்சுட்டாரா? கண்ணியை வீட்டுல காணோம். நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. கந்தா மாணிக்கம் போங்க, தேருங்க. அவ எங்க இருந்தாலும் புலத்தோட பிரிஞ்சு வாங்க. நம்ம சின்ன மாதிரி சொல்றீங்க, அந்த நாயத்தான் சொல்றேன். போக போய் தேருங்க. வந்தாவ புலத்தோட வந்து பாருங்க. இல்ல என் முகத்திலே யாரும் முடிக்காது. எங்கம்மா என் கண்ணி, கண்ணி எங்கம்மா சொல்லுமா, என்ன ஆனா என் கண்ணி? தாயே என் கண்ணி என்கிட்ட ஒப்படைச்சிருமா? ஒப்படைச்சிரு கண்ணி. இது என்ன விளையாட்டு? விளையாட்டு இல்லைங்க, வாழ்க்கை விளையாட்டா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. அந்த விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. கண்ணி, யாருக்கும் தெரியாம வந்து திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியே, எதுக்காக? திருட்டு கல்யாணம் இல்லைங்க, தெய்வ சாட்சியா நடக்க போற திருக்கல்யாணம். ஆயிரம் பேருக்கு முன்னால அமக்கலமா நடக்க வேண்டியது நம்ம கல்யாணம். ஆயிரம் கண்ணுடைய இந்த அம்மா முன்னால நடக்கட்டுங்க. கல நேரம் வாழ்ந்தாலும் உங்க மனைவி எங்க உரிமையோட வாழணும், சாகணும். காலத்தை கடத்தாம கட்டுங்க தாலிய. அதோ பார்த்த வேண்டியவரே வந்துட்டாரு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. அப்பாவுக்கு பதிலா நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ண வரலமா? உனக்கு வந்திருக்கிற ஆபத்தை சொல்ல வந்திருக்கேன். அங்க பாரு, அவெல்லாம் இங்க எதுக்காக வந்திருக்கா தெரியுமா? தெரியும். என்ன பிணமாக்கி கொண்டு போறதுக்காக. எங்க முடிவு நெருங்கிடுச்சின்னு சொன்னேனே, இப்ப புரியுதா? உன்ன பிணமாக்கவா கண்ணியம்மா? நெஞ்சிறக்கம் இல்லாம உன்னை கொல்ல வந்த இந்த நந்தி கெட்டவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்களை விடுமுறமாக்கிட்டு வரேன். போகாதீங்க, அவங்க ரொம்ப பொல்லாதவங்க. கண்ணி, நீ இப்படி பேசுற? வீரையாவுக்கு இப்படி ஒரு கோண மகளா? வீரையாவோட மகனா? அதனாலதான் சொல்றேன், என்ன கொல்ல வந்தவங்களை நான் தானே சந்திக்கணும். வேண்டாம், எனக்காக நீப்பட்ட கஷ்டம் போதும். அவங்களை நான் தான் சந்திக்கணும். Yeah.
இருந்து அடிக்கிறது பேடித்தரம் இல்ல. என்னது வீரையா கன்னியம்மாவ உயிரோட கொளுத்த போறாரா? ஐயோ, அந்த பொண்ணை பத்தி நான் கண்ணா பின்னா சொல்லியிருக்கிறேனே, அந்த பக்கம் நான் தலையே காட்டக்கூடாது. யாரு கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. முத்தையா முத்தையா, கண்ணிய நெருப்பு வச்சு கொளுத்த போறாரா? உடனே போறப்பி எல்லாரும் நல்லா கேட்டுங்க. ஊருக்கு ஒரு நியாயம், என் மகளுக்கு ஒரு நியாயம்ன்றது என்கிட்ட கிடையாது. என் கண்ணி, உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கிற கல்யாண மேடை அது போய் படு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேதங்களே இல்லாத அந்த பேர் உலகத்துக்கு ஒன்று நான் அனுப்புறேன். அது என் பாக்கியமா நினைக்கிறேன்ப்பா. பெத்தவர் கையால சாகரத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவருக்கு பதிலா எங்களை கொண்டுடுங்கயா. இந்த பாவத்தை மட்டும் செய்யாதீங்கயா, செய்யாதீங்க. ஐயா, அம்மா புழுவா துடிச்சது போதியா? ஐயா, அம்மா புழுவா துடிச்சது போதியா? ஐயா, அவங்கள நீங்க பெத்தவங்களா இருக்கலாம், ஆனா பணத்தவன் நாய்யா, பணத்தவன் நாய்யா. ஐயா ஐயா, மனுஷனுக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஆக்கிடாதீங்க ஐயா. ஐயா, அவங்கள கேட்கறதுக்கு தாய் இல்லைனாலும் உங்க வீட்டு நாய் மாதிரி நாய் இருக்கிறேன் ஐயா. ஐயா, நான் கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. பாதியில வந்த பேதத்துக்காக நீங்க ஆதிவாசியா மாறிடாதீங்க ஐயா. கட்டுப்பாடு இல்லாம அலைஞ்சாலே அந்த மிருக வெறிக்கு தாண்ட தீ வைக்க போறேன். முடியாது, எங்க உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் கன்னியம்மா நெருங்க விட மாட்டோம். எங்க குளத்து மேல நடந்து போய் தான் கன்னிமா நெருங்க முடியும். உங்க முடிவு மாத்திக்கீங்க. ஊருக்காக நான் எடுத்த முடிவை மாத்திரதா ஒரு காலம் நடக்காது. இந்த உலகமே இருந்தாலும் சரி, இங்க நடக்க போறதை யாராலும் தடுக்க முடியாது. நில்லுங்க, யாரும் அந்த இடத்தை விட்டு நகராதீங்க. அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீங்க என் மேல பாசத்தோட இருக்கிறது உண்மையா இருந்தா, இந்த அபாகியவதி மேல அன்பு காட்டுறது உண்மையா இருந்தா, என் மேல ஆணையிட்டு சொல்றேன், யாரும் அந்த இடத்தை விட்டு நகராதீங்க. ஐயா நில்லுங்க. ஐயா, நான் முதல் முறையா உங்ககிட்ட பேசுறேன். என்ன காதலிச்ச பாபத்துக்கு தான கன்னியம்மாவுக்கு இந்த தண்டனை? இதோ என்ன கொண்டுடுங்க. இதுவும் போடாதுண்ணா, கன்னியம்மா ஒரு உயிருக்காக 100 உயிரை தர்றோம். அவளை விட்டுடுங்க. யாராங்க இவரை பிடிச்சி தள்ளுங்க. பார்க்கிற உயர்ந்த ஜாதிக்காரனான உன்னால ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார சிந்தின ரத்தம்டாயது. அந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் இந்த ரத்தத்துல தெரியல பத்தியா சங்கரா? எல்லாம் ஒரே ரத்தம் தானடா சங்கரா. அவன் 1000 கஷ்டம் அனுபவிச்சுட்டா, அணு அணுவா அவளை சித்திரவதை பண்ணது போறாரு. இப்ப ஒரே அடியா தீ வச்சு கொளுத்துறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? இதெல்லாம் வேண்டாம். நீ மூற்ற இந்த நெருப்புனால அவளுடைய உடம்பை அழிக்கலாம், ஆனா அந்த உள்ளத்துல இருக்கிற உணர்வுகளை அழிக்க ஊழி தீயினால விட முடியாது. கன்னியும் பத்தினி பெண்ணும் சக்தியினுடைய வடிவங்கள் சாஸ்திரமே சொல்றது. அதோட விடையாட வாய மூடா சங்கரா. ஒரே வரியில சொல்றேன், போ இங்க இருந்து. எங்கே எப்போ யாருக்கிட்ட நியாயம் கிடைக்கும் எனக்கு தெரியும். அந்த தெய்வத்துக்கிட்டே போறேன். அவசர
சந்நிதியிலேயே வழக்கு நடத்துறேன். அவகிட்டே நியாயத்தை கேட்கிறேன். வேதங்கள் நல்லா படிச்ச அந்த ஐயரே சொல்றாரு, உங்க வெளித்தனத்தை மாத்திக்க மாட்டீங்களா? என்னடா சொன்னேன் ஐயா? இனிமே நான் உங்களை முதலாளி கூட பார்க்க மாட்டேன். நிறுத்துங்க. உங்க கொள்கைக்கு மாறுபட்ட அன்னைக்கு உங்க மகங்கிற உயர்ந்த இடத்தை நான் இழந்துட்டேன். அதனாலதான் அவர் வாங்கி தந்த இந்த புடவைய கட்டிக்கிட்டு அவருக்கே உரியவளா? நீங்க சொன்னீங்கல்ல, வேதமே இல்லாத அந்த பேருலகத்துக்கு நான் போக போறேன். கடைசியா என் தெய்வத்தை நான் வணங்கணும், அனுமதிப்பீங்களா? கண்ணி, இருந்தால் எழுந்து வாடி, நீ இருந்தால் எழுந்து வாடி, அடித்திரி சூழி ஓங்காரி மாகாணி பைரவி, இருந்தால் எழுந்து வாடி. சாதிகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அனைத்துக்கும் நீயேதான் பொறுப்பா, உன் அதிகாரம் சில பேருக்கு சிரிப்பா, இனத்தால் சர்வஸ்வரூபே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்த்ராஹினோ தேவி துர்க்கே தேவி நமோஸ்துதே. பல்லாக இருக்கின்ற திரிசூலி ஓங்காரி மாகாளி
சர்வஸ்வரூபியான அந்த சக்தியை உங்க காதலுக்கு சம்மதம் கொடுத்துட்டாடா. இன்னையில இருந்து கண்ணி எம் பொண்ணுடா. நான் நடத்தி வைக்கிறேன் கல்யாணத்தை, என் கையால தாலி எடுத்து கொடுக்கிறேன். நீயே போய் கண்ணிய வலக்கையால பிடிச்சு இங்க அழைச்சிட்டு வாடா. கண்ணி எழுந்திரு, கண்ணி எழுந்திரு. அம்பா நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டா. எழுந்திரு கண்ணி, 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 கண்ணி. மிரியா, மிரியா, நீ வச்ச தீ என்ன ஆச்சுன்னு அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. சங்கரா, அவ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறங்கிறதாண்டா அம்பாளுடைய விருப்பம். ஜனங்களும் தெய்வமும் அவ பக்கண்டா. இந்த விஷயத்துல உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் தெய்வத்துக்கு விரோதமானதுங்கிறத மறந்துடாது வெறியா. அண்ணல் காந்தியடிகளும் விவேகானந்தரும் எந்த ஜாதி சனியினை எதிர்த்து வாழ்க்கை பூரா போராடினாலும் அந்த ஜாதி வரி ஒழியிடோங்கிறது தாண்டா அம்பாளுடைய விருப்பம். இந்த மிருகமா மாத்தி ஊரையே கொலைக்களம் ஆக்கின ஜாதி வரிக்கு எதிராக அந்த ஆதிபராசக்தியே முன்னால வந்து நிற்கிறப்போ அற்ப மனுஷனான நீ என்னடா செய்ய முடியும்? இனத்தாலையும் பிறப்பாலையும் பேதம் பிரிச்சு பேசுறத சர்க்காரும் சட்டமும் மட்டுமில்ல சாஸ்திரமும் தெய்வமும் கூட ஒத்துக்கலடா. இன்னுமா உனக்கு புரியல முத்தையா? இன்னும் என்ன தயக்கம்? உரிமையோட வளர்ச்சிடுவா. கண்ணி, கண்ணி, கண்ணி. சாக வேண்டியது உன்னுடைய பொண்ணா? உன்னுடைய ஜாதி வெறியான்ற வழக்கு நடந்தது, ஒண்ணுதான் சாகணும்னு நீ தீர்ப்பு எழுதின. அதை அழிச்சு சாக வேண்டியது உன் பொண்ணு இல்ல, உன்னுடைய ஜாதி வெறிதான்னு தெய்வமே தீர்ப்பு எழுதியாச்சு. தெய்வத்தினுடைய தீர்ப்பு மதிச்சு தலை வணங்குற மனுஷன் தான் உலகத்துக்கு முன்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட. இறையா, இன்னுமா யோசனை? ஆசீர்வாதம் பண்றா. சங்கரா, நீ ஜெயிச்சிட்டடா. இவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்தேன், அந்த தண்டனையிலிருந்து இவங்களை காப்பாத்தி அம்மா எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டாடா. எல்லாரும் ஒரே குடம்ன்றத நானும் ஒத்துக்கிறேன்.